வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு சிவம் சிவன் வேறுபாடு பகுதி 3 மற்றும் நிறைவு பகுதி. இதற்கு முந்தைய பதிவில் சுரூபம் அல்லது உண்மை இயல்பில் இருக்கின்ற சிவம் தன் நிலையை விட்டு கீழிறங்கி வருகிறது என்றும், அவ்வாறு வரும் நிலைகள் 3 என்றும், அவைகளின் பெயர்கள் அருவம் அருவுருவம் உருவம் என்றும் கூறியிருந்தேன். கடவுளின் இந்த 3 நிலைகளும் அதன் பொது இயல்புகள். எனவே சிவன் என்ற சொல் இந்த 3 நிலைகளுக்கு உரிய பொது சொல்லாக கருதப்படுகிறது. கடவுளின் பொது இயல்பு நிலைகளை வடமொழி தடஸ்தம் என்ற வார்த்தையால் கூறுகிறது. மேலே கூறப்பட்ட 3 பொது இயல்பு நிலைகளில் முதலாவதாக கூறப்பட்டது அருவம் என்கின்ற நிலை. வடமொழியில் ரூபம் என்றால் வடிவம் என்று பொருள். வடமொழி இலக்கணத்தின்படி ஒரு வடமொழி சொல்லிற்கு முன்பாக நா என்கின்ற எழுத்தை சேர்த்து எழுதிவிட்டால் அந்த சொல்லின் பொருளே மாறிவிடுகிறது. அதிலும் குறிப்பாக நேர் எதிர் பொருளாக மாறிவிடுகிறது. உதாரணமாக நீதி என்பது ஒரு வடமொழி வார்த்தை. இந்த சொல்லின் முன்பாக நா என்ற எழுத்தை சேர்த்துவிட்டால் நா நீதி என்று மாறுகிறது. நீதி என்றால் மிக சரியான பொருத்தமான உண்மையான தீர்வு என்று உங்களுக்கு நன்கு தெரியும். நா நீதி என்றால் உண்மைக்கு புறம்பான அறத்திற்கு புறம்பான பொருத்தமற்ற நேர்மையற்ற பொய்யான தீர்வு என்று நீதிக்கு நேர் எதிர்பொருளை தருகிறது. இந்த நா நீதி என்கின்ற சொல்தான் காலப்போக்கில் மாற்றமடைந்து இன்று அநீதி என்ற வார்த்தையாய் புழக்கத்தில் இருக்கிறது. இதைப்போல அஸ்தி என்ற சொல் நா அஸ்தி என்று மாறி தற்போது நாஸ்தி என்று வழக்கில் இருக்கின்றது. பிராமணன் என்ற சொல் நா பிராமணன் என்றாகி தற்போது அப்ராமணன் என்று கூறப்படுகிறது. யோகியன் என்ற சொல் நா யோகியன் என்று மாறி தற்போது அயோகியன் என்று வழங்கப்படுகிறது. இங்கு கூறப்பட்ட உதாரணங்கள் வழியாக நீங்கள் உணர வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், நா என்ற எழுத்து ஒரு வடமொழி சொல்லின் முன்பு சேர்ந்தால் எதிர்மறை பொருளை தருகிறது என்றும், இந்த சொல்லை தமிழ்படுத்தும்போது தமிழில் நா என்கின்ற எழுத்து ஆ என்று மாற்றம் அடைகிறது என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது அருவம் என்ற சொல் எவ்வாறு பிறந்தது என்று பார்ப்போம். ரூபம் என்ற சொல் நா ரூபம் என்றாகி பின்னர் அரூபம் என்று மாறி இறுதியாக இன்று அருவம் என்று அழைக்கப்படுகிறது. ரூபம் என்றால் வடிவமுடையது, நம் புலன் அறிவிற்கு காட்சிப்படுவது என்று பொருள். அருவம் என்றாலும் வடிவமுடையதுதான், ஆனால் நம் புலன் அறிவிற்கு காட்சிப்படாதது என்று பொருள். உதாரணமாக வெளி என்கின்ற ஆகாயம் ஒரு அருவப் பொருள். ஆகாயம் அல்லது வெளிக்கு வடிவம் உண்டு, அதை நம் ஊனக்கண்களால் காண இயலாது. நம்மால் காண இயலவில்லை என்பது உண்மை. அருவத்தை காணும் திறன் அல்லது ஆற்றல் நம் கண்களுக்கு கிடையாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களால் பார்க்க இயலவில்லை என்பதற்காக வெளி அல்லது ஆகாயம் என்ற ஒன்று இல்லை என்று கூறிவிடலாமா? கூறக்கூடாது, கூறவும் இயலாது. சொரூப நிலையில் பரசிவமாக இருந்த பரம்பொருள் தன்னுடைய இயக்கத்தை தனித்து கொண்டு அருவ நிலைக்கு வருகின்றது. இவ்வாறு அருவ நிலைக்கு வருகின்ற கடவுளை நம்முடைய ஊனக்கண்களால் காண இயலவில்லை, நமக்கு அந்த திறனும் வழங்கப்படவில்லை. நம்மால் முடியவில்லை என்பதற்காக கடவுள் அருவ நிலையிலேயே இல்லை என்று கூறுவது தவறு. அவ்வாறு கூறுவது நம் அகங்காரத்தின் உச்சம். சித்தர்கள் ஞானியர்கள் இறைவனின் பொது இயல்பான அருவத்தை தரிசித்து அனுபவித்து சென்றிருக்கிறார்கள். அருவ நிலை இறைவனை தரிசிக்க உயிர் அல்லது ஆன்மா பல பிறவிகளில் பயணித்து பக்குவப்பட்டிருக்க வேண்டும். நமக்கு அருவ நிலை அனுபவம் கிடைக்கவில்லை என்றால்
அதற்குரிய தகுதி அல்லது பக்குவத்திற்கு நாம் இன்னும் வரவில்லை என்று பொருளே தவிர, அருவ நிலையில் இறைவன் இல்லை என்று கூறக்கூடாது. இவ்வாறு இறைவன் தன்னை அருவ நிலையில் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றான் என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்வதற்காக நாமே உருவாக்கி கொண்ட வழிபாட்டு முறைதான் சிதம்பரம் கோவிலில் நடைபெறுகின்ற வெட்டவெளி அல்லது ஆகாய வழிபாடு. இந்த வழிபாட்டின் போது திரை விளக்கப்பட்டு அங்கு உள்ள வெட்டவெளி அல்லது ஆகாயத்திற்கு தீபம் காட்டப்படுகிறது. இன்றும் கூட இந்த வழிபாட்டு நடைமுறை சிதம்பரத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சித்தரின் பெயரே கூட கடுவெளி சித்தர் என்று இருக்கின்றது. இதன் பொருள் என்ன? கடுவெளி அல்லது ஆகாயம் போன்று அருவ நிலையில் இருக்கின்ற கடவுளை தரிசித்து அனுபவித்தவர் என்று பொருள். எனவே அருவ நிலை என்பது சொரூபம் போல நம் சிந்தைக்கும் மொழிக்கும் அப்பாற்பட்டது அல்ல, அது நம் சித்தத்தால் உணரத்தக்கது என்று புரிந்து கொள்ள வேண்டும். தன் சொரூப நிலையையும் தக்க வைத்து கொண்டு இவ்வாறு அருவ நிலைக்கு கீழிறங்கி வந்த சிவம் மேலும் தன் இயக்கத்தை தனித்து கொண்டு அரு உருவமாக வருகின்றது. அரு உருவ நிலையை முழுமையான அருவ நிலை என்றும் கூற இயலாது, முழுமையான உருவ நிலை என்றும் கூற இயலாது. இது ஒரு தனி நிலை. இந்த நிலையிலும் கூட இறைவன் வெளிப்படுகின்றான் என்பதை காட்டும் அடையாள குறியீடுதான் சிவலிங்கம். எனவே சிவலிங்கம் சிவத்தின் அரு உருவ நிலைக்கான அடையாள குறி என்று புரிந்து கொள்ளுங்கள். அருவத்தைப் போலவே அரு உருவ தரிசனமும் சாத்தியம்தான். ஆனால் அதுவும் கூட நம்முடைய ஊனக்கண்களுக்கு புலப்படாது என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த அரு உருவ நிலையை புரிந்து கொள்வதற்காக ஒரு எளிமையான உதாரணத்துடன் விளக்குகின்றேன். சிவம் ஆணா பெண்ணா அழியா என்று கேட்டால் என்ன கூறுவீர்கள்? அது ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அழியும் அல்ல. இப்படி வேறுபாடு எதுவுமே காட்ட இயலாத ஒன்றாக இருக்கும் சிவம்தான் சொரூப சிவம் அல்லது பரசிவம். இப்படிப்பட்ட சிவம் சிறிது ஆண் தன்மையையும் சிறிது பெண் தன்மையையும் வெளிப்படுத்தி கொண்டால், அதாவது முன்பு கூறியது போல் அலித்தன்மையில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டால், அதை ஆண் என்றும் கூற இயலாது, பெண் என்றும் கூற இயலாது. இதுதான் அரு உருவ நிலை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அரு உருவ நிலையில் இருக்கும் சிவம் முழுமையான ஆணும் அல்ல, முழுமையான பெண்ணும் அல்ல, இரண்டும் கலந்த புதிய நிலை போல என்று கூறுகிறேன். எளிதில் புரிவதற்காக மேற்கண்டவாறு ஆண் பெண் அலி என்ற உதாரணங்களை கூறி விளக்கியிருக்கின்றேன். எனவே அரு உருவ நிலை என்பதும் கூட பக்குவப்பட்ட உயிர்களினால் ஆன்மாக்களினால் உணரப்படுகின்ற ஒரு வடிவம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனின் மூன்றாவது பொது இயல்பு நிலையான உருவ நிலை, உருவ நிலை என்று கூறிய உடனே கடவுளை உருவமாக மிக மிக எளிதாக பிற சாதாரண உலக காட்சிகளை காண்பது போல கண்டுவிடலாம் என்று எண்ணாதீர்கள். நம் புலன் அறிவால் கடவுளின் எந்த ஒரு பொது இயல்பையும் காண இயலாது, உணர மட்டுமே இயலும். அறிவுக்கு இவ்வாறு அகப்படாத நிலையில் இருக்கின்ற இறைவன் அன்புக்கு எளிதில் அகப்படுவான் என்பதை அன்பனும் பிடிக்குள் அகப்படும் மலையே என்று வள்ளலார் பாடுகிறார். அகங்காரம் என்கின்ற அகந்தை முற்றாக தணிந்தவர்கள் தன்னை முழு ஒப்படைப்பு செய்யும் பொழுது புலன்களை கடந்த உணர்வு நிலையில் கடவுள் முழு உருவமாக அவர்களுக்கு மட்டுமே காட்சிப்படுவான். திருஞான சம்பந்தர் என்ற ஞான குழந்தை அல்லது சைவ சமய விடிவெள்ளி தன்னுடைய 3 வயதில் சீர்காழி குளக்கரையில் நின்று அழுத பொழுது சிவம் அம்மையப்பர் உருவத்தில் வந்து ஞான சம்பந்தருக்கு ஞானப்பாலை ஊட்டியது என்று சேக்கிலார் கூறுகிறார். திருஞான சம்பந்தர் சிவத்தை அம்மையப்பர் உருவத்தில் காட்சியாக கண்டிருக்கிறார். அந்த காட்சி உடனிருந்த திருஞான சம்பந்தரின் தந்தைக்கு கூட வாய்க்கவில்லை என்பதையும் சேக்கிலார் மறக்காமல் பதிவு செய்து சென்றிருக்கிறார். இதன் மூலம் என்ன புரிகின்றது? கடவுளின் திருவுருவ காட்சியை காண்பதற்கும் கூட ஒரு பக்குவம் தேவை என்று புரிகிறது. திருஞான சம்பந்தருக்கு 3 வயதிலேயே இறைவனின் உருவம் காட்சிப்படுகிறது என்றால், அவர் இதற்கு முந்தைய பல பிறவிகளில் பிறந்து பல படிநிலைகளை கடந்து முழுமை அல்லது இறுதி நிலைக்கு வந்துவிட்டார் என்று பொருள்.
அதாவது போட்டியின் எல்லைக்கோட்டை மிக மிக அருகில் நெருங்கிவிட்டார் என்று பொருள். ஒரு போட்டியில் எல்லைக்கோட்டை நெருங்கிய ஒருவன் கையை நீட்டினாலே போதும் தொட்டு விடுவான், வெற்றி பெற்று விடுவான், முழுமை அடைந்து விடுவான். இதுதான் திருஞான சம்பந்தரின் நிலை. நாமும் இவ்வாறு தான் உலகம் என்கின்ற ஓடுகளத்தில் பிறவிகள் மூலம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். கண்களுக்கு எட்டிய தூரம் வரை எல்லைக்கோடே தெரியவில்லை, அவ்வளவு பின்னடைவு பக்குவமற்று இருக்கின்றோம். ஆனால் எனக்கு ஏன் இறைவன் உருவத்தில் வந்து காட்சி அளிக்கவில்லை என்ற கேள்வியை மட்டும் மறக்காமல் மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றோம். இவ்வாறு பல பிறவிகள் மூலம் பக்குவப்பட்டு நிறைவு அல்லது முழுமை என்ற எல்லைக்கோட்டை நெருங்கும் நாள் என்று ஒன்று வரும். அப்பொழுது இறைவனின் உருவம் காட்சிப்படும். இதை பலர் ஏற்க மறுத்து நிராகரிப்பார்கள். இந்த செய்தியை ஏற்பதற்கும் கூட பக்குவம் தேவை என்பது என் தனிப்பட்ட கருத்து. நம்முடைய சைவ சமய மரபில் தோன்றிய 63 நாயன்மார்களின் வரலாற்றை சற்று உற்று பாருங்கள். இவர்கள் அனைவரின் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இறைவனை உருவத்தில் தரிசித்து அனுபவித்திருக்கின்றார்கள். இதற்காக அவர்கள் சிறப்பு பயிற்சிகள் ஏதும் செய்தார்களா? ஒருபோதும் இல்லை. பிறகு எப்படி இறைவனின் திருவுருவக் காட்சியை கண்டார்கள்? 1. 63 நாயன்மார்களும் தங்களின் உண்மை இயல்பில் வாழ்ந்தார்கள். 2. சிவத்தின்பால் நிபந்தனையற்ற மாறா அன்பு கொண்டிருந்தார்கள். 3. நோக்கங்கள் விளைவுகள் மீது பற்றின்றி வாழ்க்கையை அறத்தின் வழியில் நின்று வாழ்ந்தார்கள். 4. அகங்காரம் அல்லது அகந்தையை முற்றாக தனித்த இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். 5. கொண்ட கொள்கையை விட்டு சிறிதும் விலகாமல் உறுதியுடன் வாழ்ந்தார்கள். இன்று நம்மால் செய்யப்படுகின்ற சிறப்பு ஆன்மீக பயிற்சிகள் ஏதுமின்றி மேற்கூறிய தன்மைகளுடன் சாதாரண மனிதர்களுடன் மனிதர்களாக வாழ்ந்தார்கள். உண்மையை உடைத்து கூற வேண்டுமென்றால் இறைவனை காண வேண்டும் என்ற நோக்கம் கூட அவர்களிடம் இருந்ததில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கைதான் முழு ஒப்படைப்பு வாழ்க்கை என்ற பொருள். எவரெல்லாம் பாசாங்குகளற்று துளியும் அகந்தையின்றி தன்னை முழு ஒப்படைப்பு செய்கின்றார்களோ அவர்களுக்கு சிவம் தன் பொது இயல்பு உருவத்தை காட்டி அருளுகின்றது, ஆட்கொள்கின்றது. இறைவனை நெருங்க அல்லது உணர மிக மிக எளிய உண்மை வழி ஒப்படைப்பு உணர்வுடன் அகங்காரமின்றி இயல்பில் வாழ்வது மட்டும்தான் என்பதை ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றேன். அகங்காரத்தை தணிக்காமல் அகந்தையை விளக்காமல் நீங்கள் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் இறைவனை உணரவே இயலாது. எனவே கூடுமானவரை பெருமை, பொறாமை, இச்சைகள் இல்லாத இயல்பு வாழ்க்கையை மட்டும் வாழுங்கள். தக்க தருணத்தில் உங்கள் முன்பாக இறைவன் ஏதேனும் ஒரு உருவத்தில் வெளிப்பட்டு தெரிவான், ஆட்கொள்வான். அதுவரை பொறுமை காப்பது மிக மிக அவசியம். இதை விட்டுவிட்டு விரைவு பயணம் என்று கூறி பல குறுக்கு வழிகளை நாடினீர்கள் என்றால் நிறைவு அல்லது முழுமை என்ற எல்லைக்கோடு கனவிலும் எட்ட இயலாத பெரும் தூரத்திற்கு சென்றுவிடும். அதாவது பிறவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறுகிறேன். இந்த உலகத்தில் பிறந்து உலகியல் இன்பங்களை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற கொள்கை பிடிப்பு உடையவர்கள் அகங்காரம் என்கின்ற ஆடையை இறுக்கமாக உடுத்தி கொள்ளலாம். இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புபவர்கள் அழுக்கடைந்த அகங்கார ஆடையை கலற்றி வீசிவிட்டு அருள் என்கின்ற பட்டாடையை அணிந்து கொண்டு ஆனந்தத்தை தருகின்ற வீடுபேரை நோக்கி பயணிக்கலாம். ஒரு வழியாக மெல்ல மெல்ல நகர்ந்து பதிவின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த 3 பகுதிகளின் வாயிலாக கூறப்பட்ட திரண்ட கருத்துக்களை ஒரு மீள் பார்வையாக இங்கே கூறுகிறேன். 1. சொரூபம், உண்மை இயல்பு, சிறப்பு இயல்பு, இயற்கை நிலை என்ற அனைத்து வார்த்தைகளின் பொருளும் ஒன்றுதான். 2. கடவுளின் சொரூப நிலைக்கு சைவ சமயம் கொடுத்த பெயர்தான் சிவம். 3. சொரூப சிவம், பரசிவம் என்பது நம் சிந்தைக்கும் மொழிக்கும் எட்டாத ஒன்று. 4. பொது இயல்பு,
தடஸ்த இயல்பு, செயற்கை இயல்பு, தற்காலிக இயல்பு போன்ற வார்த்தைகள் ஒரே பொருளை குறிக்கின்ற வேறு வேறு வார்த்தைகள். 5. அருவம், அருவுருவம், உருவம் என்ற மூன்றும் பரசிவத்தின் பொது இயல்பு நிலைகள். 6. உயிர்களிடம் உள்ள அனாதிகால குற்றம், அதன் அகங்காரம் அல்லது அகந்தை அல்லது ஆணவமலம். இதன் வீரியம் எந்த அளவிற்கு தணிகின்றதோ அந்த அளவிற்கு பக்குவப்படுகின்றீர்கள் என்று பொருள். உங்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ப இறைவன் உருவத்திலோ அரு உருவத்திலோ அல்லது அருவத்திலோ காட்சிப்படுவான். 7. கடவுளின் சிறப்பு இயல்பான சொரூபம் பொது இயல்பு நிலைகளான அருவம், அருவுருவம், உருவம் என்று எதுவானாலும் சரி, அவைகள் அனைத்தும் நம் புலன் அறிவிற்கு எட்டாது. 8. அகங்காரத்தை தனித்து முழு ஒப்படைப்பு செய்து இயல்புகளில் வாழும் வாழ்க்கை மட்டுமே இறைவனை உணர உள்ள ஒரே வழி, பிற அனைத்தும் வீணான வழிகள். பயன் நோக்கமற்ற வாழ்க்கையை, விளைவுகள் மீது பற்று கொள்ளாத இயல்பு வாழ்க்கையை அறத்தின் வழியில் நின்று அனுபவித்து வாழ்ந்துவிட்டு வா என்றுதான் அம்மையப்பர் நம்மை பணித்தார். அவரது இந்த ஆணையை ஏற்று மதித்து வாழ்வது மட்டுமே சரியான பாதையாக இருக்க இயலும். இதை தவிர்த்துவிட்டு அறிவை முன்னிறுத்தி தன் முனைப்புடன் செய்யப்படும் அனைத்தும் பயனற்றவைகள் மட்டுமல்ல, அதல பாதாளத்தில் தள்ளிவிடும் அபாயமும் இருக்கிறது. எனவே சிவம், சிவன் என்ற சொற்களின் உண்மை பொருளை, உட்கருத்தை சரியாக புரிந்து கொண்டு சிவன் என்ற அவன் அருளால் பரசிவ நிலையை எட்டிப்பிடித்து வீடு பேறு அல்லது முத்தி என்ற பேரின்பத்தை அனுபவிக்க விருப்பம் கொள்ளுங்கள். உங்களுடைய விருப்பம் பாசாங்குகளற்றதாக உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பிறவியே கூட வீடு பேற்றுக்கு உரிய பிறவியாக அமையலாம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை மிக மிக பொறுமையாக நிதானமாக செவிமடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.